அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு, அதுலயும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சில பேருக்கு ஒரு உடம்பு ஊதல் இருக்கும், உடம்பு ஊதிக்கொண்டே போகும் ஒரு பலூன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், கைகளுடைய அந்த ஆர்ம்ஸ் ஷோல்டர்ல இருந்து கீழே அந்த ரிஸ்ட் வரைக்குமே பலூன் மாதிரி இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் பகுதி அப்படியே வெயிட்டா பலூன் மாதிரி ஊதி போயிரும். சில பேருக்கு பேக் சைடு ஹிப்புக்கு கீழே அப்படியே ஊதல் ஆயிட்டு தனியா அந்த இடத்துல மட்டும் அப்படியே ஊதி போகும். சில பேருக்கு வயிற்று பகுதி அப்படியே ஊதிட்டு கீழே வயிறு தொங்கும். இந்த மாதிரி ஊதல் இது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு உடல் எடை பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு உடல் பாகு இருந்தா அது வந்து கண்டிப்பா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க பொண்ணுக்காது பையனுக்காது அதே போல கைகள் இருக்கும், அதே போல இடை அமைப்பு இருக்கும், அதே போல நம்ம சொன்னது போல அந்த உடலுடைய தன்மைகள்ல இந்த மாதிரியான தோற்றம் வந்து அப்படியே பிரதிபலிக்கும். சோ அது அதனால இந்த பிரச்சனைய வருஷக்கணக்கா விட்டு வைத்தால் உடல் உறுப்புகள்லயும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். சோ இந்த மாதிரி உடம்பு ஊதிக்கொண்டே போறவங்க பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடுற ஹாபிட் கூட அவங்களுக்கு இருக்காது, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அந்த உடம்புல ஒரு வெயிட்னஸ், எவ்வளவுதான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் எவ்வளவுதான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் அந்த உடம்பு பாத்தீங்கன்னா குறையவே குறையாது. அது போல அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல நம்ம சில விஷயங்களை பண்ணினால் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு க்ரானிக் ப்ராப்ளம் ஆக, ஃபியூச்சர்ல நமக்கு பிபி ப்ராப்ளமோ இல்ல இதனால சிறுநீரக பாதிப்போ வராது, நம்மால வந்து கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, இதுக்கு ஒரு 10 days இந்த முக்கியமா இந்த உடல் ஊதல் பிரச்சனைக்கான ஒரு 10 நாள் டயட் பிளான் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 10 நாள்ல நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மட்டும்தான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்பெஷலா எந்த விதமான பெரிய மருந்துகளையோ பரிந்துரைப்பது கிடையாது. ஏன்னா உணவையே மருந்தாக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த 10-15 நாட்கள் நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு உடம்பு ஃப்ரீயா இருக்குன்னா நீங்க 2-3 மாதம் காலம் வரை கூட ஃபாலோ பண்ணலாம். இதுல ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வழக்கமா சொல்றதுதான், நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அதோடைய பேரியர்ஸ் எதுவும் இல்லாம இருந்தாதான் நம்ம போடக்கூடிய ஒரு எஃபோர்ட் முழு பயன் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரியான பேரியர்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங் அப்படின்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியும் நமக்கு பிரயோஜனப்படாது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய டயட் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்ல நான் வந்து பேட்மிண்டன் பிளேயர், இல்ல நான் ஃபுட்பால் பிளேயர், இல்ல நான் ஜிம் போறேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஆனா அதிகப்படியான ஒரு வெயிட் லிப்டிங் மட்டும் நம்ம பரிந்துரைப்பது கிடையாது. சரி, ஓகே, நம்ம இந்த 10 days டயட் சார்ட்ல நீங்க எடுக்க வேண்டிய ஜூசஸ் பத்தி பார்க்கலாம். துத்தி இலை, இந்த இலை வந்து ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் இந்த ஒரு 10 நாள் மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கண்டினியூ பண்ணும்போது துத்திய வந்து பவுடர் ஃபார்ம்ல கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரிதான், எனக்கு கிடைக்கவே இல்லை ஃப்ரெஷ்ஷான இலை அப்படிங்கிறவங்க துத்தி பவுடரை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு எடுங்க. துத்தி இலை கடிச்சா ஒரு கைப்பிடி அளவு மிக்சியில போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிக்கோங்க. ஜூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம சொல்ற மாதிரி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம வரிசையா பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான துத்தி இலைகளை போட்டு மிக்சியில நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சிட்டது அது ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி ஊற்றி தண்ணியும் அந்த பேஸ்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 200 ml வரைக்கும் நல்லா டைல்யூட்டட் ஃபார்மில் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கறி லீஃப் ஜூஸ். இதுவும் கொழுப்புகளையும் நம்மளோட ரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். கருவேப்பிலை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அந்த ஒரு கிரீன் ஜூஸ், இது வந்து ஆர்டர் இப்படி வரிசையா குடிக்கணும்னு அவசியம் இல்ல. நாள் அந்த ஒரு நாள் 20 மணி நேரத்துல இந்த 3 ஜூஸ் காலை மதியம் இரவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து செம்பருத்தி ஜூஸ், செம்பருத்தி இலைகளும் இந்த 10 நாள் மட்டும் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணுங்க. கிடைக்கவே இல்லை அப்படின்னா பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரிசல்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் லீவ்ஸ் தான். இந்த செம்பருத்தி இலையை நல்லா மிக்சியில போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சு அதை பாதிக்கு பாதி சுடுதண்ணில கலந்துக்கோங்க. கலந்து அந்த ஜூஸ் ஒரு 200 ml எல்லாமே 200 to 250 ml
ஒரு டைம் இன்டர்வல், ஒரு இடைவெளி விட்டு எடுக்கணும். ஒரு 2 மணி நேர கேப்பாவது இருக்கணும். அப்பதான் அது போய் நல்லா அப்சார்ப்ஷன் ஆகி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை, கொழுப்புகளை வெளியேற்றும். அடுத்து முக்கியமான ஒரு அருமையான வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு உணவு பொருளையே மருந்தாக மாற்றக்கூடிய ஒரு வித்தை. இது எப்படின்னா, ஜீரகம் வாங்கிக்கோங்க, அதை லைட்டா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த ஜீரகத்துல கொஞ்சம் மோர் தெளித்து வெயில்ல ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துருங்க. நல்லா கடுமையான வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு அதுல எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அந்த ஜீரகம் மூழ்கிற வரைக்கும் அந்த எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு இதையும் ஒரு 2 வாரம் வரை வெயில்ல வச்சு, இது பேரு பாவனை செய்தல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சு வச்சு அந்த அதிகப்படியான வெயில்ல வச்சு வச்சு நீங்க எடுத்து வச்சு பொடி பண்ணி ஒரு 1/4 கிலோ வர மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. நல்லா வெயில்ல காய வச்சு அரைச்சு வச்சுக்கோங்க. இது காசு கொடுத்தா கூட கடையில கிடைக்காது. சோ இந்த ஜீரகத்தை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லா தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை வடிகட்டி, இப்ப நீங்க மத்தியானம் லஞ்சு சாப்பிடுறீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இதை குடிங்க. லஞ்சுக்கு நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ், புழுங்கல் அரிசி, ரசம், எலுமிச்சை சாதம், அது போன்ற உணவுகளை வந்து செரிமானத்தை தூண்டக்கூடிய உணவுகளா எடுத்துக்கோங்க. பருப்பு, வயிற்றை மந்த பண்ணக்கூடிய முட்டை, இது போன்றவற்றை கொஞ்ச நாள் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து தர்பூசணி, ஆரஞ்சு பழச்சாறு. இந்த தர்பூசணி பழம், ஆரஞ்சு, இது எல்லாமே என்சைம்ஸ் அதிகமா இருக்கும். சோ அது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் ஃபார்ம்ல நம்ம ஈவினிங் வெய்யத்தால அந்த மாதிரி இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்து சிகப்பரிசி கூழ், பிரேக்ஃபாஸ்டுக்காது இல்ல மத்தியானம் லஞ்சுக்காது இந்த கூழோட விட்டுருங்க. சிகப்பரிசியை நல்லா ஒன்னும் பாத்தியமா மிக்சியில போட்டு உடைச்சுக்கோங்க. உடைச்சிட்டு அந்த அரிசியை வந்து நல்லா வேக வச்சு ஆற விட்டு தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் தான் அதை கரைச்சி நம்ம வீடியோல சொல்ற மாதிரி மோர் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அதை வந்து நம்ம கூழாக்கி தொடர்ந்து 1 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம குடிக்கலாம். அடுத்து சப்ஜா விதைகள், இது ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச சப்ஜா விதையோட மாதுளம் பழமாவது திராட்சை பழமாவது இருந்ததுன்னா அதை அடிச்சு அந்த சாற்றோடு இந்த சப்ஜா விதைகளை கலந்து, நம்ம ஏற்கனவே சொன்னது போல இதையே நம்ம பிரேக்ஃபாஸ்டாகவும் லஞ்சாகவும் கன்வெர்ட் பண்ணா நல்லா டபுள் த ரிசல்ட் கிடைக்கும். நைட்டுக்கு நல்ல சூப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, ஹாட் சூப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. டைஜஸ்டிவ் புதினா சூப்ஸ், டைஜஸ்டிவான கொரியாண்டர் சூப்ஸ், அந்த மாதிரி நைட்டுக்கு பிளாக் காஃபி, பிளாக் டீயோட உங்களோட டின்னர் பினிஷ் பண்ணிக்கோங்க. சோ இதுல நாம எந்த ஹெர்பல் பவுடர்ஸ்மே சொல்ல, எப்படி ஒரு மருந்தை உணவாக மாற்றி உடம்பினுடைய பிரச்சனைகளை சீரமைத்துக் கொள்ள முடியும், மனதை தெளிவாக்க முடியும் கொடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமான ஆற்றல் அதிகப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக மனக்குழப்பங்கள் குறையும், நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற அந்த நினைவு நம்மை விட்டு நீங்கும். இத எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்வோம். நம்முடைய எண்ணத்தில் தூய்மையான இறை நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வோம். அதுதான் நாம் எந்த விதமான பிரச்சனையும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக உதவும். அதனால வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும், அதை நம்ம தொடர்ந்து நம்ம எதிர்கொண்டு வெற்றிகரமாக வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.